மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சாஸ்திரங்களின் பிரச்சனைகளும் அதற்கு பொருத்தமான தீர்வுகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சூரிய தோஷத்தை ஒடுக்க, அடக்க, மடக்க என்ன பரிகாரம், இரு சித்தர்களை வணங்கினால் சூரியனுடைய தோஷமானது கட்டுப்படும் மட்டுப்படும், ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே சூரியன் பாழ்பட்டார், தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு, மோதல், பகைமை ஏற்படும், அரசியலிலே ஜொலிக்க முடியாது, இதயம் என்ற ஒரு கருவியானது அப்பப்பொழுது பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும், அவர்களுக்கு கிடைக்காது, அவர்கள் அடைய முடிய, பித்ரு தோஷம் ஏற்படும். அப்பொழுது இவ்விதமான தோஷங்கள் ஏற்படக்கூடாது என்று நினைத்தார். இரு சித்தர்களை அவர்கள் வணங்க வேண்டும், அல்லது இரு சித்தர்களில் யாராவது ஒருவர் தேர்ந்தெடுத்து வணங்க வேண்டும். யார் அந்த இரு சித்தர்கள்? சூரியனுடைய தோஷத்தை நீக்குகின்ற வல்லமை பெற்ற சித்தர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, பட்டினத்து சித்தர் என்று ஒருவர், கடுவெளி சித்தர் என்பவர் மறுவர் மற்றவர். அப்பொழுது ஒரு முறை தாம்பரத்துக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற தேன்புரீஸ்வரர் இந்த மாடம்பாக்கம் சிவன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது, அங்கே சென்று அதன் அருகாமையிலே இருக்கின்ற சித்தர் பீடங்களுக்கு சென்று ஒரு ஞாயிறு அன்று சென்று ரோஜா நிற வஸ்திரம் கொண்டு, ரோஜா மலர்களை கொண்டு அவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று இந்த இரு சித்தர்களை கவனிக்க வேண்டும். ஒருவர் கடுவெளி சித்தர், இன்னொருவர் பட்டினத்து செட்டி என்று அழைக்கப்படுகின்ற பட்டினத்தார். இந்த பட்டினத்தாருடைய ரத்தன சுருக்க வரலாறை இப்பொழுது காணலாம். பட்டினத்தார் பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்தார். அந்த காலத்திலே பெரிய கப்பல்கள் அவர் வீட்டிலே இருந்தது, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்து வந்தார்கள். செட்டியார்கள் என்பது வியாபாரத்தில் கெட்டியார்கள் என்று கூறுவார்கள். சிவனே மகனாக பிறந்து இவருக்கு ஒரு சின்ன பெட்டியை கொடுக்கின்றார். அதிலே அவர் பார்க்கின்றார் அந்த செல்வ மோகமுள்ள பட்டினத்தான் காதறிந்த ஒரு ஊசி இருக்கிறார். காதறிந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராதே காண், அதாவது நாம் இறந்து சுடுகாட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து செல்ல முடியாது என்பதைதான் சிவன் இவருக்கு வலியுறுத்தினார். அப்படிப்பட்ட பட்டினத்தாருக்கு ஒரு பேய் கரும்பை சிவன் வழங்கி, இந்த பேய் கரும்பு எந்த இடத்தில் இனிக்கிறதோ அந்த இடத்திலே உனக்கு மோட்சம் கிடைக்கும். அப்பொழுது திருவெற்றியூரில் வடிவுடையார் அம்மன் கோயிலுக்கு வரும்பொழுது அந்த பேய் கரும்பு இனிக்கிறது, அவருக்கு மோட்சம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட பட்டினத்தாரை
ஒரு முறை மாடம்பாக்கம் சென்று வணங்கி திரும்பி வர இவரை அதிகாலையிலோ அல்லது காலை வேளைகளிலோ 5 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் ஓம் ஸ்ரீ பட்டினத்தாரே போற்றி போற்றி அல்லது ஓம் ஸ்ரீ கடுவலி சித்தரே போற்றி போற்றி என்று வணங்கி வரும்பொழுது சூரியனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் குறைபாடுகள் மட்டுப்படும் கட்டுப்படும், அரசாங்க வேலை கிடைக்கும், அரசியலிலே பெருமை வாய்ந்த பதவி கிடைக்கும், தந்தையுடைய சொத்து கிடைக்கும், தந்தைக்கும் மகனுக்கும் பிணக்கு ஏற்படாது, பெயர் புகழ் பணம் என்பதெல்லாம் வரும், இதயம் என்ற ஒரு கருவி அற்புதமாக செயல்படும், பித்தம் என்ற ஒரு நோய் கட்டுப்பாடுக்கு வரும், உஷ்ணம் என்பது அவர்களை தாக்காது, ஆத்ம காரகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த சூரியன் அவர்களுக்கு அருளாசை புரிவான், சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கைப்பட்டால் திருமணத்தை தாமதப்படுத்தும், இவர்களை இரு யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து வணங்கும் பொழுது அந்த தோஷமானது கட்டுப்படும். அரசாங்கத்தின் மூலமாக மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ செய்கின்ற வியாபாரங்கள் அனைத்தும் வசப்படும். அப்பொழுது தந்தை வர்க்கத்திலே இருந்து வருகின்ற பிதுர் தோஷமானது கட்டுப்படும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு முறை தாம்பரத்துக்கு அருகாமையிலே இருக்கின்ற மாடம்பாக்கம், அந்த மாடம்பாக்கத்திலே தேன்புரீஸ்வரரை முதலில் வணங்கி அதற்கு பிறகு அருகாமையிலே இருக்கிற சித்தர் பீடங்களுக்கு சென்றால் 18 சித்தர்கள் இருக்கலாம், அதில் 2 சித்தர்களை தேர்ந்தெடுத்து, ஒரு சித்தரின் பெயர் கடுவெளி சித்தர், இன்னொரு சித்தரின் பெயர் பட்டினத்து செட்டி என்று அழைக்கப்படுகின்ற பட்டினத்தாரின் சித்தர். இவர்கள் யாராவது ஒருவரை வணங்கி நீங்கள் நலம் பலம் வளம் பெறலாம் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.